ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவான் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம திவான் கிமிக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஹோம் மேட் ஸ்லைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெளியே வாங்கினோம்னா அவங்க வந்து ஆக்டிவேட்டர்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்லைம் தயாரித்து கொடுப்பாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நம்ம நம்மகிட்ட இருக்க பொருட்களை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்லைம் வந்து சேர்ப்புறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இந்த ஸ்லைங்க்கு பெருசாலும் ஒன்று பொருட்கள் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெட் கலர் நீங்கள் எல்லோ கலர்லலாம் இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ஃபெவிகம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லைம் வேணும்னா அந்த ஒரு ஃபெவிகமாக அப்படியே ஊற்றிக்கோங்க கொஞ்சோன்னா அதில் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரிங் பவுடர் எடுத்திருக்கேன் எனி பவுடர் நீங்கள் எந்த பவுடர் வந்து எடுத்துக்கலாம் ஏரியல் சேலஞ்ச் இந்த மாதிரி எந்த பவுடர் வேணாலும் இந்த ஸ்லைம்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரிங் பவுடர் எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி வந்து லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுடரே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்லைம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபெவிகம் இருக்குல்ல அதை நம்ம வந்து எடுத்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைக்கு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் இது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்துருக்க ரின் பவுடரும் ஒரு குட்டி பா பாத்திரத்துக்குள்ளே நான் வந்து இதை போட்டுக்கிறேன் ஓகே இப்போ போட்டதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம வந்து வாட்டர் ஊற்றப்போகிறோம் இது எப்படின்னா நம்ம எந்தளவு பவுடர் எடுக்கிறோமோ அதை விட கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்டர் ஊற்றணும் இப்போ நம்ம வந்து பவுடர் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு அதிகமாக வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஸ்லைம் வந்து வராது ஸோ நிறைய பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஓகே இது வந்து நார்மலான தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ கொஞ்சோண்டு விட்டுருக்கேனே இப்போ இதை நல்லா நம்ம வந்து அந்த பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அந்த பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிடணும் அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா இல்லை போதும் ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்த பவுடரோட அந்த எசன்ஸ் வந்து தண்ணியில் இறங்கினாலே போதும் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி அந்த தண்ணி வந்து ஒயிட் கலர் ஆனாலே போதும் ஓகே இப்போ நம்ம ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த கீழே அந்த பவுடர் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு ஃபெவி கம் இருக்குல்ல ஸோ அந்த ஃபெவி கம் எடுத்து வச்சுருக்கதை எடுத்துக்கலாம் இதை நான் வந்து இந்த பவுலில் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி ஊற்ற போகிறோம் ஓகே இது நான் வந்து ஒன்று எத்தனை ஸ்பூன் ஊற்றுறேன்னு பாருங்கள் ரெண்டு அப்புறம் மூணு மூணு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த ஸ்லைம் தனியாகவும் நம்ம வந்து வச்சுருக்க கம் தண்ணியாகவும் இந்த தண்ணி தனியாகவும் வருது பார்த்தீங்களா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது நான் ஒரே மூணு ஸ்பூன் தான் ஊற்றுனேன் அதுக்குள்ளே எனக்கு வந்து ஸ்லைம் வந்து இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே பாருங்க இப்போ இந்த ஆக்டி நம்ம செஞ்சுட்டு அதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் ஓகே நம்ம செஞ்சுருக்கதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்டிவேட்டட் மாதிரி தான் இந்த ரிங் பவுடரில் பண்ணியிருக்கதே ஓகே இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம் ஓகே இப்போ அந்த தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைம் வந்து உள்ளே விழுந்துடுது ஸோ அப்படியே நான் கை வச்சு இந்த தண்ணியெல்லாம் நான் வந்து கீழே விட்டுடுறேன் இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட ஸ்லைம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக பொசு பொசுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கையில் வச்சு விளையாடுறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நான் நல்லா விரித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளையாட போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து ட்ரை பண்ணிட போகிறோம் வெறும் ஏதாவது ஒரு பவுடர் எனி பவுடர் ஏதாவது ஒரு வாஷிங் மிஷினு கூத்துற எதாவது ஒரு பவுடர் அப்புறம் வந்து ஒரு கம் இது மட்டும் இருந்தாலே போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் ஸ்லைம்லாம் கீழே வச்சோம்னா விரியும் இல்லை அதே மாதிரி விரியுது பாருங்க இது எப்படின்னா மட்டுன்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யும் போது ரெட் கலரில் அந்த கம் இருந்துச்சு இப்போ வந்து பிங்க் கலரில் மாறி இருக்கு ஓகே இது வந்து மட்டு மாறுதா ஃப்ரெண்ட்ஸ் அசல் மட்டு மாறுதாக இருக்குது இழுக்க முடியும் நம்மளால் இந்த ஸ்லைம் இழுக்க முடியும் ஆனால் ரொம்ப நிலத்துக்கு இழுக்க முடியாது கொஞ்சம் தூரம் நம்மளால் இழுக்க முடியும் ரொம்ப இழுக்க முடியாமலாம் இல்லை அப்புறம் இதை நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விளையாடலாம் கையில் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான பாயிண்ட்டே என்னதுன்னா நம்ம வந்து ரின் பவுடர் ஜாஸ்தியாகவும் தண்ணி வந்து கம்மியாகவும் எடுக்கணும் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க ஸோ இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்லைம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் ரொம்பவே சாஃப்டாக சிம்பிளாக இதை நம்ம ரெடி பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை ரெடி பண்ணும்போது கிட்ஸ்லாம் சட்டன் ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்லைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து சட்டன் இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல நல்லா இழுக்கவும் முடியுது நம்மளால் இந்த ஸ்லைமை ரொம்ப பெருசாக இழுக்க முடியலைனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளால் இதை வந்து இழுக்க முடியும் பாருங்க வந்து அந்த ஸ்கேம் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்மளால் வந்து இழுக்க முடியும் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கம் தான் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம் வச்சு இதை நீங்கள் வந்து சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து மேக்ஸிமம் பவுடர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுற ஏதாவது ஒரு பவுடர் இருக்குல்ல அந்த பவுடர் வச்சு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஏரியல் சேலஞ்ச் இந்த மாதிரி ரின் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னா வந்து ரின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஓகே இதில் எப்படி எப்படியா விளையாடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து எனக்கு இதில் பிடிச்சது என்னதுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாட முடியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது கையில் வச்சு உங்களுக்கு நான் விளையாடும் போதே தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் தண்ணியை வடிக்கும்போது துணியில் நீங்கள் வடிச்சிங்க அப்படின்னா அந்த துணியில் வந்து இந்த ஸ்லைன் போய் ஒட்டும் ஸோ அதனால் துணியில் வடிக்காமல் கை வச்சே வடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இதை வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் லிக்விட் எடுக்காதீங்க பவுடரே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு வச்சு விளையாடுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் அதுவரைக்கும் பாய்